ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 5 வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு காடையின் நுண்ணறிவு. முந்தைய வகுப்பில் இந்த பாடத்திற்கான கதை சுருக்கத்தினை பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது அந்த பாடத்தினை முழுமையாக கற்க இருக்கிறோம் மாணவர்களே. முந்தைய வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம்? காடையனுடைய நுண்ணறிவை பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை எப்படி செயல்படுத்திக்கிச்சு, அதனுடைய குஞ்சுகளுக்கு 3 நாளில் ரெக்கம் அளிக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க, அதுக்குள்ளே அங்கே அறுவடைகள்லாம் நடக்காது, அதுக்குள்ளே என்னோடய பறவைக்கும் ரெக்கெல்லாம் முடிஞ்சிடும், நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு சூழலில் தான் அது நுணுக்கமாக தன்னுடைய அறிவை என்ன பண்ணியிருக்கு, பயன்படுத்தியிருக்கு இல்லையா? இப்பொழுது அந்த பாடத்தினை நாம் விரிவாக கற்க இருக்கிறோம். மாணவர்களே, அனைவரும் தங்களுடைய தமிழ் பாடப்புத்தகத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 29, பாடம் 15, காடையின் நுண்ணறிவு. காடைன்றது ஒரு வகையான பறவை. நுண்ணறிவுனா கூர்மையான அறிவினை உடையவர்களை தான் நம்ம அப்படி சொல்லணும், சரிங்களா? ஓர் அறுவடை காலம், நெல் வயலில் பயிர்கள் நன்கு வளர்ந்து கதிர்கள் முற்றிருந்தன. அந்த வயலுக்கு காடை பறவை ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது. குஞ்சுகளுக்கு இன்னும் முழுமையாக இறகுகள் வளரவில்லை. அதாவது அறுவடை காலம், அதாவது பயிரோட காலம் வந்து 6 மாதங்கள். 6 மாதங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த பயிர்கள் நல்லா வளர்ந்துருக்கும். கதிர்கள்னால் நெல்மணிகளை தான் கதிர்கள் சொல்லுவாங்க. அது நல்லா முற்றி இருந்ததுனால சீக்கிரமாக அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ வரும்பொழுது அந்த இடத்துல அந்த வயலில் காடை தன்னுடைய குஞ்சுகளோடு என்ன பண்ணிகிட்ருக்கு, வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஒரு நாள் தாய்ப்பறவை இறை தேடுவதற்காக வெளியில் சென்றிருந்தது. அப்போது வயலின் சொந்தக்காரர் வயலை சுற்றி பார்த்தார். கதிர்கள் நன்றாக முற்றிவிட்டன. நாளையே அண்டை அயலார் உதவியுடன் அறுவடை செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டே சென்றார். அதாவது ஒரு நாள் என்ன பண்ணுறது, தாய் பறவை இறை தேடுவதற்காக, இறைனா உணவு தேடுவதற்காக, தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு தேடுவதற்காக அது என்ன பண்ணியிருந்தது, வெளியே போயிருந்தது. இப்போ நம்மளுக்கு உணவு வேணும்னா நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உணவு கிடைக்கும். வீட்டிலே இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, உணவு கிடைக்காது இல்லையா? அப்போ அதே போல் அந்த தாய் பறவை என்ன பண்ணுது, தன்னோட குஞ்சுகளுக்கும் தனக்கும் உணவு தேடி வருவதற்காக என்ன பண்ணியிருக்கு, வெளியில் போயிருக்கு. அப்போ வெளியில் போயிருந்த சமயத்தில் அந்த வயலோட சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த வயலை பார்வையிடுறதுக்காக வராங்க. அதாவது நம்மளுடைய வயல் எப்படி இருக்குது, நெல்மணிகள்லாம் நல்லா இருக்கா, வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, வரார். வரும்பொழுது அந்த கதிர்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, சீக்கிரமாக அறுவடை பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு அது என்ன பண்ணிடுச்சு, வளர்ந்துடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், அண்டை அயலா அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நாளைக்கு அறுவடை செய்யலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கிட்டே போகிறாரு. திகிலடைந்த குஞ்சுகள் தாய்ப்பறவை கூட்டுக்கு திரும்பியவுடன் நடந்ததை கூறின. தாய்ப்பறவை, என் செல்வங்களே, கவலைப்படாதீர்கள். அண்டை அயலார் ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டிருப்பர். எனவே நாளை வயலுக்கு சொந்தக்காரர் அறுவடை செய்ய வரமாட்டார், பொறுத்திருப்போம் என்று கூறியது. மறுநாள் காலை வயலுக்கு வந்த வயலின் சொந்தக்காரர் மிகவும் கவலையுடன், நாட்கள் தள்ளிப்போனால் நெல் வீணாகிவிடுமே, சுற்றத்தார் உதவி கொண்டாவது நாளையே அறுவடை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே சென்றார். திகில்னா பயம். பயமடைந்த குஞ்சுகள் தாய்ப்பறவை உணவு தேடி வந்ததும், சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும், அவங்க வீட்டுக்கு தாய்ப்பறவை வந்ததும் சொல்லுது, அம்மா அம்மா இது மாதிரி வயலுக்கு சொந்தக்காரர் வந்தார், வந்து வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு
பயிர்லாம் நல்லா முத்தி இருக்கு, நாளைக்கு அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாருமா. இப்படி அறுவடைலாம் செஞ்சுட்டாங்கன்னா நம்மளாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. உடனே அந்த தாய்ப்பறவை என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் நாளைக்கு அறுவடை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அண்டை அயலாக இருக்கும், நெல் வயல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் இல்லையா, அவங்களோட வேலையை விட்டுட்டு எப்படி ஊருக்கு வந்து வேலை செய்வாங்க, அதனால் என்ன நடக்காது, நாளைக்கு வேலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, சொல்லிட்டு போயிடுச்சு. மறுநாளும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து வயலை பார்க்குறாரு. இப்படியே போயிட்டே இருந்தால் வயல் என்ன வருது, நெல்மணிகள்லாம் என்ன வருது, வீணாயிடுமே, நம்ம போட்ட முதல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே, எப்படியாவது நம்மளுடைய உறவினர்களை வச்சாவது நாம் என்ன பண்ணிடலாம், அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே போகிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த தாய்ப்பறவைக்கிட்ட சொல்லுது. மாலை கூட்டுக்கு திரும்பிய தாய்ப்பறவை, தன் கண்மணிகளே, நாளையும் அவர் அறுவடை செய்ய மாட்டார், ஏனெனில் சுற்றத்தாருக்கும் நெல் வயல்கள் இருக்கும், அவர்கள் வருவது சந்தேகம்தான், எனவே பொறுத்திருப்போம் என்று கூறியது. உடனே அந்த தாய்ப்பறவை என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கும் அறுவடை நடக்காது, ஏன்னா உறவினர்களுக்கும் நெல் வயல்கள் இருக்கும் இல்லையா, அதனால் நாளைக்கு அறுவடை செய்ய வரமாட்டாங்க, சந்தேகம் தான் அவங்க வர்றது, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் நாளைக்கு அறுவடை நடக்காது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மறுபடியும் இறை தேடுவதற்காக வெளியில் போயிடுச்சு. மறுநாள் வயலை பார்க்க வந்த வயலின் சொந்தக்காரர், இனி யாரையும் நம்பி பயனில்லை, நாளையே குடும்பத்தினருடன் வந்து அறுவடை செய்துவிட வேண்டியதுதான் என்று கூறினார். கூறிக்கொண்டே சென்றார். மாலையில் கூட்டுக்கு திரும்பிய தாய்ப்பறவை நடந்ததை அறிந்ததும், குஞ்சுகளே, நாம் உடனே பாதுகாப்பான வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று குஞ்சுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டி சென்றது. அதாவது மறுநாள் வந்ததும் வயலுக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு, இனி யாரையும் நம்பி பயன் கிடையாது, ஏன்னா எல்லாருமே நம்பினா கடைசியில் நம்மளுடைய நெல்மணி தான் என்னவாயிடும், வீணாகிடும், நம்மளுக்கு தான் நஷ்டமாயிடும், இனி யாரையும் நம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, இனியே மற்றவங்களை நம்பணும், நம்மளோட வீட்லேயே நிறையா பேர் இருக்காங்க, நம்மளோட குடும்பத்துலேயே நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அறுவடை செஞ்சுக்கலாம், எதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உற்சாக உறவினர்லாம் எதுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு இருக்கிறத அந்த தாய்ப்பறவைக்கு சொன்னதும் அதுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் பயம் வந்துடுச்சுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்து மற்றவங்கள தான் நம்பி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வாழ்ந்துட்டு இருந்தார், ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னையே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தன்னையே நம்ப ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட செயலை என்ன பண்ணிடுவாங்க, செய்து முடிச்சுடுவாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியாது, அதனால வா நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, தாய்ப்பறவை தன்னோட குஞ்சுகளை பாதுகாப்பான இடத்துக்கு இட்டுட்டு போயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்கிறோன்னா, தன் கையே தனக்கு உதவி என்ன நீதியை நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம முயற்சி எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அது நம்மளுக்கு என்னவாகுனா நடக்கும், மற்றவங்களை நம்பினா அந்த செயல் என்னவாகாது, நம்மளுக்கு நடக்காது. சரிங்களா மாணவர்களே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, உங்களுக்கு வேண்டியதை நீங்களே தான் என்ன பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும். சரிங்களா மாணவர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை நான் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.